தியேட்டர் திரைப்படத்துல பல்வேறு வசனங்கள் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். படத்துறைய ஆரம்பத்துல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி வரதா இருக்கட்டும், அதுக்கடுத்து யாருக்கு யாரோட அடிமை அப்படின்னு சொல்லி சொல்றதா இருக்கட்டும், அதுக்கடுத்து புதுசா வர்றவனை வரவேணான்னு தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். அது மட்டும் இல்லாம போர் தொழிலுக்கு பழகணும் குழந்தை அப்படின்னு சொல்லி டைலாக் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே 20 வருஷம் லேட் பண்ணிட்டோம், இனிமே லேட் பண்ணா அது கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்றதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம நீங்க செய்வீர்களான்னு நான் கேட்கல, செய்யுங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்றதா இருக்கட்டும். இப்படி பல்வேறு வசனங்கள் பேட்ட திரைப்படத்துல வரும். ஆனா இது எல்லாமே எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னா அரசியல் சார்ந்த வசனங்களா எழுதப்பட்டிருக்கு பேட்ட திரைப்படத்துல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புரிஞ்சுட்டாங்க. இது எல்லாத்துக்கும் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய பேட்ட ஸ்பெஷல் இன்டர்வியூல ஆங்கர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா பேட்ட திரைப்படத்துல இந்த மாதிரி வசனங்கள்லாம் வருது, 20 வருஷம் நம்ம லேட் பண்ணிட்டமே அப்படிங்கிற மாதிரி நிறைய வசனங்கள் வருது, இதெல்லாம் அரசியல் உள்நோக்கத்தோடய எழுதப்பட்டதா, படத்தில் வைக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 20 வருஷம் லேட்டு அப்படிங்கிற அந்த டைலாக் ஆனது பேட்ட திரைப்படத்தினுடைய கதைக்கு தேவைப்பட்டதுனால தான் இடம்பெற்றதே தவிர வேறு எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருடைய அரசியலை மைண்டில் வச்சே ஒரு சில டைலாக்ஸ்லாம் நாங்கள் எழுதினோம், ஆனால் அதெல்லாம் சூப்பர் ஸ்டார் பார்த்துட்டு இதெல்லாம் வேணாம் அரசியலை வந்து இந்த படத்தில் கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேட்ட திரைப்படத்தில் ஏற்கனவே இருக்கிற டைலாக்ஸே அரசியல் சார்ந்து எழுதப்பட்டதாக தான் மக்களால் புரிந்து கொள்ளப்படும், ஆனால் நம்ம அரசியல் சார்ந்து அந்த படத்தில் வைக்கல, கதைக்கு தேவைப்பட்டனால தான் வச்சுருக்கோம். ஆனால் சாதாரணமான ஒரு டைலாக் கூட என்னுடைய படத்தில் வேற மாதிரி தான் அரசியல் சார்ந்து மக்களால் புரிந்து கொள்ளப்படும், அதனால இதுக்கு தாண்டி நம்ம இதுக்காகவே எந்த ஒரு டைலாக்கும் வைக்க வேணாம் பேட்ட திரைப்படத்தில் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் சூப்பர் ஸ்டார் அரசியலுக்காக படத்தில் டைலாக் வைக்கிறாரு, அரசியலுக்காக சீன்லாம் அவராக கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னவங்களுக்கு சரியான ஒரு நெத்தியடி பதிலாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இந்த இன்டர்வியூவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் பிளஸ் தகவல்களும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னா தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பக்கத்தில் பெல் சிக்னல் கிளிக் பண்ணுங்க. பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.